கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. பெரிய பிராட்டியாரின் பெருமையை பேசும் பேரின்பத்தை அளிக்கும் அவளது பிரசித்தமான பெயர்களை போற்றிக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 100வது திருநாமத்தை போற்றுவோம். பிரசன்னாட்சி எனும் திருநாமம் இது. ஸ்ரீமன் நாராயணனின் வக்ஷஸ்தலத்திலே நித்யவாசம் செய்யும் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதாவான லக்ஷ்மி தேவி எம்பெருமான் செய்யும் பெரிய யாகத்தில் தர்ம பத்னியாக எப்படி துணை புரிந்தாள் அப்படிங்கிற விஷயத்தை விஷ்ணு பத்னிங்கிற திருநாமத்தில் போன வாரம் பார்த்தோம். இன்றைய தினமும் எம்பெருமான் செய்யும் ஒரு பெரிய செயலுக்கு தூண்டுதலாக எப்படி அமைகிறாள் பிராட்டி அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இன்றைய திருநாமம் பிரசன்னாட்சி என்பது. இந்த திருநாமத்தை புரிய வைக்கும் பொழுது அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகான ஒரு கதை சொன்னார். ஒரு தம்பதிகள் இருந்தாளாம். அவர்களுக்கு வெகுகாலம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது, அழகான ஆண் குழந்தை. பிறந்த சில மாசங்கள்லேயே அந்த குழந்தைக்கு வளர்ச்சி சரியில்லைன்னு தெரிஞ்சுது. மானசீகமாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அந்த குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லை. ஆனா வயசு மட்டும் ஆயிண்டே போச்சு. இப்படி வயசாக வயசாக வியாதியுடைய இந்த குழந்தையை பார்த்துக்கிறது அந்த பெற்றோர்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துதான். இப்படி இருக்கிற நிலையில ஒரு நாள் அந்த குழந்தையினுடைய தகப்பனாருடைய சிநேகிதன் அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். இந்த குழந்தையோட நிலைமையை பார்த்தார், பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறார் எல்லாத்தையும் பார்த்தார். கிளம்பும் பொழுது அந்த சிநேகிதர் குழந்தையினுடைய அப்பாவை தனியா கூப்பிட்டாராம். இந்த சிநேகிதர் அப்படிங்கிறவர் ஒரு மருத்துவர். அவர் சொன்னார், எங்க ஆஸ்பத்திரியில இப்போதான் புதுசா ஒரு விபாகம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி குழந்தைகளை பராமரிக்கிற விபாகம் தான் அது. இந்த மாதிரி மனநிலை உடல்நிலை எல்லாம் ஒழுங்கா வளர்ச்சி பெறாத குழந்தைகளை பார்த்துண்டு அவர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்காகவே புதுசா ஒரு விபாகம் அமைச்சிருக்கோம் எங்களுடைய ஆஸ்பத்திரியில. நீ உன்னுடைய குழந்தைய அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தியானா நாங்க அந்த குழந்தைய நன்னாவும் பார்த்துப்போம், உங்களுக்கும் சிரமம் குறையும், எங்களுக்கும் எங்களுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு நபராக இந்த குழந்தை கிடைப்பான் அப்படின்னு சொன்னார். இந்த யோஜனை குழந்தையினுடைய தகப்பனாருக்கு சரின்னு பட்டுது. வாஸ்தவமா தானே இருக்கு, யோக்கியமா தானே இருக்கு, யதார்த்தமா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சார். இந்த விஷயத்தை போய் குழந்தையினுடைய அம்மா கிட்டக்க சமயம் பார்த்து சொன்னார். சொன்ன உடனே அந்த அம்மாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அடாடா இப்படி சொல்றீரே, நம்ம குழந்தை, நம்ம பெத்த குழந்தை, இத கவனிச்சுக்கிறதுல நமக்கு என்ன சிரமம் இருக்க முடியும், அத போய் ஒரு ஆராய்ச்சி பொருளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்றேளே, இது நியாயமா, எனக்கு மனசே உடைஞ்சி போச்சு அப்படின்னு அந்த அம்மா குழந்தைய கட்டிண்டு அழ ஆரம்பிச்சுட்டா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அந்த குழந்தை கிட்டக்க அவரை நெருங்க இவளும் விடுறதில்லை. இவரும் பார்த்தார், இவளுக்கு நான் சொல்றதும் புரியல, இந்த மாதிரி கோச்சிக்கரா, அதற்கு காரணமா இந்த குழந்தையும் இருக்கு அப்படிங்கறதுனால அவரும் அந்த குழந்தை பக்கத்துல போறதையே நிறுத்திவிட்டாராம். நாட்கள் ஆயிண்டே போச்சு, அந்த குழந்தைய இவர் கவனிக்கிறதே இல்லை, இந்த அம்மா இவர் பக்கம் திரும்பி பார்க்கறதே இல்லையா, அவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறதையே பார்க்கறது இல்லையா, அவர் பக்கம் முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லையா, இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையின் நிம்மதி போச்சு அப்படின்னு நினைக்கிறார் இவர். என்ன பண்ணினா நமக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கோவில் கோவிலா ஏறி இறங்கி அலையறாராம். அப்போ ஒரு சமயம் தூப்புல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல தீப பிரகாஷர் சந்நிதியை போய் சேவிச்சார். பெருமாளை சேவிச்சுட்டு வரும்பொழுது வெளியில ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த உபன்யாசத்தை கொஞ்ச நாள் கேட்டுட்டு போவோம்னு தோன்றது இவருக்கு. அந்த சுவாமி சரணாகதி தீபிகா அப்படிங்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி தேசிகன் தீப பிரகாஷர் விஷயமாக எழுதின ஆச்சரியமான ஸ்தோத்திரம், அதுல ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். தத்வாவபோத சமித பிரதிகூல விருத்தும் கைங்கர்ய லப்த கரணத்ரய சாமரஸ்யம் கிருத்வா த்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் மாம் ஸ்பாதிம் த்ருஷோஹோ பிரதிலபஸ்வ ஜகஜ்ஜனன்யாஹா அப்படிங்கிற ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். அவர் சொல்றார்,
சுவாமி தேசிகன் எம்பெருமான பார்த்து ஒரு விஷயம் சொன்னாராம். என்ன விஷயம்? எம்பெருமானே, நீர் எனக்காக ஒரு கிருபை பண்ணியே ஆகணும். நான் சம்சாரமாகிற வியாதியில தவிச்சுருக்கேன். எனக்கு நீர் ஒரு மருந்து கொடுக்கணும், ஒரு ஔஷதம் கொடுக்கணும், ஒரு ரசாயனம் கொடுக்கணும், ஒரு டானிக் கொடுக்கணும் அப்படின்னார். அது என்னது? ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபம்தான். உபயுக்தேஷு வைஷத்யம், எனக்கு என்ன தெரியணுமோ அதை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியணும் நமக்கு? நாம் யார், நம்ம எதனால இங்கே வந்திருக்கோம், இப்போ எப்படி இருக்கோம், உண்மையில் நம்ம எப்படி இருக்கணும், எதை நோக்கி நம்ம நடக்கணும், இதெல்லாம் உபயுக்தமான விஷயங்கள், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுடுத்துனா நமக்கு என்ன புரியும்? தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படின்னு நாலு புருஷார்த்தங்கள் சொல்றா. புருஷார்த்தங்கள் அப்படின்னா புருஷன் அர்த்திப்பது புருஷார்த்தம். ஒரு புருஷன், ஒரு மனுஷன் என்ன வேண்டுவானோ அது புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தங்கள் நாலு வகைன்னு சொல்றா. தர்மமா இருக்கலாம், அர்த்தமா இருக்கலாம், காமமா இருக்கலாம், மோக்ஷமா இருக்கலாம். ஆனா உபயுக்தமான விஷயங்களை நாம் நன்னா தெரிஞ்சுண்டுட்டோமானால் நமக்கு ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சிடும். இந்த நாலு புருஷார்த்தங்கள்ல முதல் மூணு நமக்கு அபேட்சை இல்லை அப்படின்னு புரிஞ்சிடும். அதுதான் த்ரிவர்க்க நிரபேட்சதாம். இந்த மூணும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையெல்லாம் நான்காவது புருஷார்த்தமான மோக்ஷம் அப்படின்னு நன்னா புரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு உபயுக்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோமே. அதனால உபயுக்தேஷு வைஷத்யம் த்ரிவர்க்க நிரபேட்சதாம். இப்படி மோக்ஷம்தான் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனே அதை நோக்கி நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும். எப்படி மோக்ஷம் போகணும் அப்படிங்கறத பத்தி சிந்திச்சு அதை நோக்கி நடக்கணும். அதை நோக்கி நடக்கணும், அது கிட்டக்க நம்ம போகணும், அதை அடையணும் அப்படின்னா என்ன வேணும்? நம்மளுடைய மனசு, வாக்கு, காயம் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படணும். கரணத்ரய சாரூப்யம் அப்படிங்கிறார் சுவாமி. கரணத்ரயம் அப்படிங்கிற மனசு, வாக்கு, காயம் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டு மோட்சத்தை நோக்கி, பகவத் கைங்கரியத்தை நோக்கி நடக்கணும். இப்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சௌக்கியம் கிடைக்கும். சௌக்கியத்துக்காகிற ரசாயனம், டானிக், ஔஷதம், மருந்து இதுதான். இது சௌக்கிய ரசாயனம் அப்படின்னு விட்டார். இந்த சௌக்கிய ரசாயனத்தை எனக்கு நீர் கொடுக்கணும். ஏன்னா நான் சம்சாரமாகிற வியாதியில தவிச்சுருக்கேன். இப்படி நீர் கொடுத்தே ஆகணும். தத்துவாவபோத சமித பிரதிகூல விருத்தியும் கைங்கரியலப்த கரணத்ரய சாமரஸ்யம். இப்படி நீர் கொடுத்தே ஆகணும்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு சுவாமி. அப்படி நீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீரானா உமக்குதான் ஹானி. ஏன்னா இதை நீர் கொடுத்துருக்கிறதுனாலதான், சம்சாரிகளை காப்பாத்தணுங்கிற எண்ணம் வச்சுருக்கிறதுனாலதான் இதுவரைக்கும் பெரிய பிராட்டியார் உம ஆசையோட சந்தோஷத்தோட பார்த்துருக்கா அப்படின்னு விட்டார். கிருத்வா ததன்ய விமுகம் கிருபையா ஸ்வயம் மாம் ஸ்பாதிம் த்ரிஷோஹோ பிரதிலபஸ்வ ஜகஜ்ஜனன்யா. ஜகஜ்ஜனனியான மகாலட்சுமி தன்னுடைய குழந்தைகள், கஷ்டப்பட்டு இருக்கிற குழந்தைகள், வியாதிஸ்தர்களான குழந்தைகள் எப்படியாவது காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே காத்துருக்கா. அதனால எம்பெருமான பல விதங்கள்ல தூண்டி விட்டுண்டே இருக்காளாம். இப்படி இவர்களுக்கு எம்பெருமான் அனுகிரகிப்பானால் எம்பெருமான பார்த்து பிரசன்னமான கண்களோட விழிப்பாளாம் இவள். அதனால இவளுக்கு பிரசன்னாட்சி அப்படிங்கிற திருநாமம் வருகிறது அப்படிங்கிறதையும் இந்த சுவாமி சொன்னார் அந்த உபன்யாசத்துல. இந்த உபன்யாசத்தை கேட்ட உடனே இந்த குழந்தையினுடைய அப்பாவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, அடாடா இத்தனை நாள் நாம் பண்ணிட்டு இருந்த தப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளுடைய வியாதிஸ்தனான குழந்தையை நாம் உபேட்சிச்சின்றிருந்தோம் இத்தனை நாளா, அதனால நம்மளுடைய மனைவி நம் பக்கம் திரும்பி பார்க்காமல் இருந்தாள் அப்படின்னு உணர்ந்து உடனே வீட்டுக்கு ஓடி போய் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சாராம். அந்த குழந்தையை இவர் கவனிக்க 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 அவருடைய மனைவி இவர்கிட்டக்க ஆசையாக இருக்க ஆரம்பிச்சாளாம். இது சாட்சாத் மகாலட்சுமியே இவருக்கு சொல்லி கொடுத்த பாடம்.
மகாலட்சுமியினுடைய கிருபையினால சில காலம் கழிச்சு அந்த குழந்தைக்கு குணமும் கிடைச்சிது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தா, பிராட்டி பிரசன்னமா விழிக்கிறாள் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்துல, பிரசன்னாட்சியாக இருக்கிறாள். அதற்கு என்ன காரணம்? சம்சாரமாகிற வியாதியில தவிச்சின்றிருக்கிற நமக்கெல்லாம் ஔஷதம் ரசாயனம் கொடுக்கிறார் எம்பெருமான் அப்படிங்கிறது. இப்படி எம்பெருமானுடைய கிருபையை தூண்டிவிடும் பிரசன்னாட்சியான மகாலட்சுமியை பத்தி அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். பிரசன்னே த்வக்ஷிணியஸ்யாஹ ஜாடே கோப்தரி தத்பிரியே பிரசன்னாட்சி நாம்நேயம் வர்ணியதே கமலாபுதைஹி. பிரசன்னாட்சி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எம்பெருமான் நமக்கெல்லாம் சம்சார வியாதியை போக்கக்கூடிய சௌக்கிய ரசாயனத்தை அவசியம் கொடுப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பிரசன்னாட்சியை நமஹா.